மொத்தம் 370 இடங்களில் 34 இடங்கள் தவிர மீதி எல்லாம் நிரப்பப்பட்டன. 34 தவிர மக்களெல்லாம் கொடுக்கப்பட்டது. தனியார் கல்லூரிகளில் 305 இடங்கள் காலியாக இருக்கின்றன. இரண்டாவது கட்ட கவுன்சிலிங் நடத்தி அதில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காமல் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. இதற்கு பெற்றோர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. குறிப்பாக இரண்டாவது கவுன்சிலிங்களில் கவுன்சிலிங் சமயத்தில் ஏற்கனவே பல் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கிடைத்தவர்கள் மெரிட் அடிப்படையில் மருத்துவ இடம் கிடைக்க வேண்டும் என்று அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற சமயத்தில் அதை புறந்தள்ளி வேறு நபருக்கு கொடுக்கின்ற வேலை நடந்திருக்கு. இது சம்பந்தமாக சுரேந்திரன் என்ற மாணவன் புகார் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே பல் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது கவுன்சிலிங்கில் அவர் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெறுவதற்கான தகுதி பெற்றிருக்கிறார், அது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது வேடிக்கை என்னவென்று சொன்னால், அவர் நான் மீது துணைநிலை ஆளுநர், அது அரசு பள்ளியில் படித்த மாணவர் என்பதால் அவரை சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் பொழுது அது அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் மிகப்பெரிய குளறுபடி என்னவென்று சொன்னால், வெளிநாட்டில் படித்த பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் அந்த அவருடைய பிள்ளைகள் படித்திருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற விதியை மாற்றுவதற்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது முற்றிலும் தவறு. குறிப்பாக வெளி மாநிலங்களில், வெளிநாட்டில் படித்த பிள்ளைகள் அங்கே 12வது அதற்கு இணையான கல்வியிலே தேர்வு பெற்றவர்களுக்கு அவர்கள்தான் வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அடிப்படையிலே வருவார்கள். அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திலே படித்துவிட்டு நாங்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் குடியுரிமை பெற்ற காரணத்தால் அந்த இடத்தை புதுச்சேரியில் பெற முடியாது. இதற்கு செயலாளர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல குளறுபடிகள் இதில் நடக்கின்றன. கெடு கேட்டிருக்கிறார்கள் மத்திய மருத்துவக் கழகத்தில். அவர்கள் வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் தவிர எழுத்துப்பட கொடுக்கவில்லை. நிறைய கொடுக்கல. சென்ட்ரல் கவுன்சில் மட்டுமல்ல, சென்ட்ரல் கவுன்சிலுடைய தலைவர் மற்றும் அவருடைய செயலாளர், தலைமைச் செயலாளர் கண்காணித்து முறையாக மார்க்கின் அடிப்படையில் இடத்தை மாணவ மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 3 மாதங்களுக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மின்கட்டண உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டு மின்கட்டணத்தை கட்ட முடியாமல் தவித்து வருகின்ற நேரத்தில் 25% to 70% வரை மின்சார கட்டணம் உயர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கு பெரிய சுமையை உருவாக்கும். வியாபாரிகளுக்கும் தனியார் அலுவலகங்களுக்கும், குறிப்பாக கிராமப்புற நகரப் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் மிகப்பெரிய பணச்சுமையை உருவாக்கும். நாங்கள் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக இதை உயர்த்துகிறோம் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பல முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் அமைதிப்படுகின்ற இந்த காலத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. 1500 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குகிறீர்கள், 1450 கோடி ரூபாய்க்கு மின்சாரத்தை விற்கிறீர்கள். இதில் 50 கோடியை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய இழப்பு புதுச்சேரி அரசாங்கத்துக்கு கிடையாது. காரணம்,
அரசு அலுவலகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் நகராட்சி கொம்பி பஞ்சாயத்துகளுக்கும் தெரு விளக்குகளுக்கும் கொடுக்கின்ற மின்சாரம், விவசாயிகளுக்கு கொடுக்கிற இலவச மின்சாரத்தை சேர்ந்தால் கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நஷ்டம் என்று சொல்லி மக்கள் தலையில அந்த சுமையை வைக்கிறார்கள். இது உடனடியாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். கைது செய்ய வேண்டும் என்று நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் சென்று தலைமைச் செயலாளர் பொறுப்பு அதிகாரியை சந்தித்து இது சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பத்திரங்கள், போலி பத்திரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்த தகவல் படி 32 போலி பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே பதிந்துள்ள பத்திரங்களை எடுத்துவிட்டு இந்த போலி பத்திரங்களை அதிலே வைத்து அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிக்கு ரூபாய் சொத்தமுள்ள சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன பல நபர்களால். அவர்களுடைய குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறையில் இண்டெக்ஸ் புக் என்று ஒன்று இருக்கிறது, கைரேகை பதிவுக்காக ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த இண்டெக்ஸ் புத்தகத்தில் அந்த பத்திரத்தினுடைய வாசகங்கள் முழுமையாக இருக்கும். அந்த இண்டெக்ஸ் புக்கில் உள்ள அந்த பத்திரத்தினுடைய அந்த பக்கத்தை எடுத்துவிட்டு புதிதாக இவர்கள் யாருக்கு பதிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த போலி பத்திரம் தயாரிக்கிறவர்கள் அந்த போலி பத்திரத்தை இணைத்து அதன் அது அந்த துறையினுடைய சார் பதிவாளர் துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் அங்கு வேலை செய்த சிப்பந்திகளுடைய உதவியோடு நடந்திருக்கிறது. ஏற்கனவே மொத்தம் 32 பத்திரங்கள் இதுபோன்று பயந்ததாக விசாரணை வைத்ததில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 29 பத்திரங்கள் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்திலும், 3 பத்திரங்கள் பாகூர் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் பதியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வெளியே இருக்கிறவர்கள், அந்த பதிவுத்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உள்ளே நுழைந்து அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தினுடைய அதிகாரிகளோடு ஒத்துழைப்போடு அந்த பத்திரங்களை மாற்றியிருக்கிறார்கள். அந்த அந்த ரெண்டு பேருமே வந்து அந்த அலுவலகத்தில் பணிபுரியாத வெளியாட்டு பேசுறவரும் மாத்திராது மாத்தும் போது எடுத்து மாத்தும் போது எடுத்து சார் சைடில் போடுங்க சைடில் போடுங்க.